ஸ்ரீகாந்ததுருகிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்தியாதய ராஜீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத் கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞ வபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கித முத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மகே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருதிவ்யே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 772வது நாமாவள். துராதர்ஷா துராராத்யா துராதர்ஷா பாடலி குசும பிரியா. எளிதில் சித்தி பண்ணிக்க முடியாதவ, அதுதான் துராதர்ஷான்னு அர்த்தம். இப்போ சித்தி பண்ணுறதுங்கிறது என்ன? இது ஒரு சமய வழிபாட்டு முறை. அதை விளக்கி சொல்லுகிற உபாசனை ரகசியத்தை சொல்லுகிற நாமாவளி இது. இந்த துராதர்ஷாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தேவதை குறைந்தபட்சம் மாத்திரை பொழுது தேவதையாக நினச்சிட்டா கண் இமைக்கிற நேரத்தில் நமக்கு அனுகிரகம். நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வருவோம், அது அம்பாள் நினைக்கணும். அதே சமயத்தில் நாம் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடைய முடியாதது இல்லை. கண்டிப்பாக அம்பாள் அதுக்கு வழி வச்சுருக்கா தன்னுடைய கருணையினால். ஏதோ கஷ்டப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நமக்கு செய்வான். துராதர்ஷா வசப்படுத்த முடியாது அவளை, அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்றி வரத்தையெல்லாம் வாங்க முடியாது. நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னா, பயிற்சியினால் இறையருளை பெற்றுவிட முடியும் அப்படின்னு ஒரு சமயம் இருந்திருக்கு. அவர்களோட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒன்றை இறையருளுக்காக தொடர்ந்து செய்வது. இன்னொரு விஷயம், எல்லா சுவாமிக்குமே ரெண்டு லட்சணம் இருக்கு, சௌலபியம் காம்பீர்யம் அப்படின்னு. சௌலபியம்னா என்ன அப்படின்னா, எளிமையாக அந்த இறையருளை பெற்றுவிடுகிற வழி, சுவாமியே எளிமையாக வந்து அனுகிரகம் பண்ணுறது. அதே காம்பீரியம் அப்படின்னா, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அம்பாலை பற்றி முழுமையுமாக தெரிஞ்சுக்க முடியாது, யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் துராதர்ஷான்னு சொல்கிறேன். துராதர்ஷமாக அறிய முடியாதவன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, அவளுடைய உண்மை சுபாவம் அதை அபிராமி விட்டு பிரித்து சொல்லுவார், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் அப்படின்னு பேசுவார். அம்பாளை உண்மையிலே அவள் என்னவா இருக்கா அப்படின்னு அம்பாளை சொன்னாதான் உண்டு, என்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். அதே சமயத்தில் அறிவொன்றிலேன்னு சொல்லுவார், அவரே சொல்லுவார் அறிவொன்றிலேன் அப்படின்னு. அப்போ அம்பாளை பார்க்குற அறிவோ, அவள் கூட தொடர்புற்று பேசுகிற அறிவோ, அவள் அனுகிரகத்தை பெற்று கொள்ளுகிற அறிவோ எனக்கு இல்லை, அதுதான் அறிவொன்றிலேன் அப்படின்னு. அதே சமயத்தில் இன்னொரு பாட்டில் சொல்லுவார், ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு. எல்லா வார்த்தையும் அவர் சொன்னது. இப்போ லலிதா சகஸ்ரநாமம் கருணாரசாகரம் பகிர்முக சுதுர்லபா அந்தர்முக சமாராத்யா அப்படின்னா, கிட்ட வழிபாடு வழிபட எளியவள் வழிபட அரியவள், ரெண்டு விஷயத்தையும் அதுதான் சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது துராதர்ஷம் அப்படின்னா, உமையம்மையினுடைய சுவாவமானது உண்மையாகவே முழுவதுமாகவே யாராலும் அறியத்தக்கது அல்ல. அதை தான் துராதர்ஷம், முழுவதுமாகவே புரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. பின்ன அப்போ நாம் புரிஞ்சுக்கிறதெல்லாம் என்ன
அப்படின்னா நம் அறிவுக்கு எட்டிய வரையில், நமக்கு நன்மை தரும் வரையில், நம் நோக்கில் அவளை இவ்வாறாக அறிந்து கொள்ளுறோம். முழுவதுமாய் அவளை பார்த்தவா யாரும் இல்லை. குருடன் யானையை பார்த்தா மாதிரி தான் நம்ம சாமியை பார்க்குறோம். ஒருத்தன் வாழை தடவி பார்த்தான், ஒருத்தன் காலை தடவி பார்த்தான், ஒருத்தன் துருக்கியை தடவி பார்த்தான். குருடர்கள் யானையை பார்த்தார்கள். அப்போ யானை எப்படி இருக்கும்னா தூர் மாதிரி இருக்கும்மா, காலை தடவி பார்த்தவன். அப்படி தானே கும்பை வந்து தண்டத்தை தடவி பார்த்தவன் கொம்பு மாதிரி இருக்குது, யானை கொம்பு மாதிரி இருக்கு, அந்த பகுதியை தடவிட்டு அந்த மாதிரி இருக்குங்கிறான். அப்போ முழுவதுமாய் யானையை பார்க்கின்ற பண்பு குருடர்களுக்கு எவ்வாறு இல்லையோ அதுபோல எப்பொழுதுமே என்றைக்குமே யாருக்குமே இல்லை. அம்பாளை முழுவதுமாய் அவள் சொல்லாமல் நாம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது. அப்படியே அவள் சொன்னால் கூட நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அவள் சொல்லுவாள். இவனுக்கு வந்து ஏன்னா அவள் காலம் கடந்தவள், அவள் திக்காலாத்தியனவ சின்ன, திக்குனாலையும் பிரிக்க முடியாது, காலத்தினாலையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வஸ்துவை எப்படி ஒரு துளி தான் இருக்கும். நம்ம அம்பாவை கம்பேர் பண்ணும்போது கடற்கரை மணலில் நாம் உட்காந்துட்டு அந்த பீச்சை பார்த்தோம்னா கடல் கடந்து அடுத்த வானம் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு, அது வரைக்கும் போகிறது கடல். ஆனால் நாம் அந்த கரையில் அந்த கரையில் இந்த கரைக்கு பார்த்தா ஒரு துளி மாதிரி நாம் தெரியும். அது மாதிரி அம்பாள் அவ்வளோது பெரியவள், எல்லாவற்றிலும் அறியவள். அவளை எப்படி துராதர்ஷா, அவளை எப்படி நம்ம வந்து வலைப்படுத்தணும், வசப்படுத்த முடியும், சித்தி பண்ணிக்க முடியும் அம்பாளை? அப்படின்னா அவள் கருணையினால் நமக்கு ஒடுங்கி வர. எந்த காலத்துலேயும் பிறந்த குழந்தை தாயாரை பற்றி முழுவதுமாய் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிறந்த நிலையில் அதுவாக வளர்ந்து அதுவாக உயர்ந்து ஒரு பொன் குழந்தையாக இருந்தால் அது தாயாராக இருக்கும்போது தான் தன்னுடைய தாயாரை பற்றி அது புரிஞ்சுக்கும். அந்த மாதிரி இறைவனே அருளினாலே அன்றி அறிய முடியாததாக இருப்பதனால் தன் முயற்சியினாலே அம்பாளை அறியறதுங்கிறது அவளுடைய விருப்பம் இல்லாமல் சாத்தியமே இல்லை. அதனால தான் துராதர்ஷா வசப்படுத்த முடியாதுங்கிற அந்த வழிபாடு. அதே மாதிரி நம்மளுடைய சில பண்புகள் மனதுக்கண், அதாவது வஞ்சகர் நெஞ்சு அடையாளைன்னே சொல்லிவிட்டார். வஞ்சகம்னா என்ன? மனசில் ஒன்று வச்சுக்கிறது, வாயில் ஒன்று பேசுகிறது, செய்கிறது ஒன்று செய்கிறது. அப்போ இந்த மாதிரி குறுக்கு வழியில் இருக்கிறவா, ஒரு கெட்ட எண்ணம் உடையவா, அவெல்லாம் வசப்படுத்தவே முடியாது துராதர்ஷா அந்த பண்பு. ஏன்னா அந்த இடத்துக்குள்ளே அம்பாள் போகவே மாட்டலாம். அப்போ தீய குணங்கள், தீய பண்புகள் இவைகளை விளக்கி அவளே நம்மளை நல்லவாளாக ஆக்கி அதுக்கப்புறம் அனுகிரகத்தை பண்ணுவாள். அவருடைய அனுகம் வஞ்சகர் நெஞ்சு அடையாளன்னே சொல்கிறாரு இல்லையோ. அப்போ இந்த நாமெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு அறத்தின் வழியே வழிபாடு செய்வதைத்தான் சமயங்கள் பரிந்துரைக்கிறது. அறத்திற்கு மாறுபாடானதை எந்த சமயமும் வலியுறுத்தவில்லை. ஏன்னா எல்லா சமயமும் தெய்வத்தால் தோற்றுவிக்கப்பட்டது. தெய்வம் காலந்தோறும் இனந்தோறும் நிகழ்வுதோறும் சில அறங்கள் எதை பண்ணினா கும்பிடுறவனுக்கு சமஸ்தக்ஷேமம், அடுத்தவாளுக்கு யாருக்கும் துன்பம் வராமல் இருக்கோ அதை தான் எல்லா சமயமும் பரிந்துரை பண்ணுறது. அந்த வகையில் துராதர்ஷா அப்படின்னா ஒரு அடுத்தவாளுக்கு தொந்தரவு பண்ணுற வழியோ இல்லை நமக்கு பிரயோஜனமற்ற வழியோ இல்லை பூரணமாக அம்பாலை நினச்சி புரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய பெருமுயற்சியும் இருந்தாலும் அவளால் இந்த துராதர்ஷா எளிதில் வசப்படுத்த முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அம்பாலை இறுக்கி பிடிச்சிக்கணும். அம்பாளுடைய சுபாவ குணங்களை சொல்லக்கூடிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. என்னமோ நமக்காக எளிமையாக அபிராமி வந்து அபிராமிப்பட்டிருக்கு, ஒரே நிமிஷத்தில் தீயில் ஏறி 100 பாட்டு பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அனுகிரகம் பண்ணிட்டா. அது கருணையினால். சாதாரணமாக பார்க்க முடியுமா அம்பாளை? அதெல்லாம் முடியாது. என்ன காரணம்? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் இவாளெல்லாம் வந்து பின்னாடி இருக்கா, அபிராமி பட்டர் முன்னாடி வந்துட்டார். அது அம்பாளுடைய கருணை. தேவதையே நினைச்சாலும் அவளை பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கம்பீர்ய சுவாவம், ஒரு ஒரு உண்மை பண்புள்ளவ
எந்த ஒன்றினாலும் அளக்க முடியாத, அறிந்து கொள்ள முடியாத தன் இயல்பை பெற்றவள். அதுதான் துராதர்ஷா, வசப்படுத்த முடியாத பண்பையுடைய, எல்லாவற்றையும் தன்மையப்படுத்துகிற பண்பை கொண்டவள். நம்ம அவளை வசப்படுத்த முடியாது, அவதான இப்போ வசப்படுத்துவாள், அவளுக்குள்ளே ஒடுங்கிடுவோம். கடலை என்ன தான் நீங்கள் பயன்படுத்தினாலும் அது உள்ளே நாம் போக முடியுமே தவிர நமக்குள்ளே கடல் வந்து ஒடுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை மாதிரி துராதர்ஷா எப்பொழுதுமே பெரியவளாக இருக்கிறா, பரமே வியம் ஒன்று அப்படி போயிட்டே இருக்கு. அவளை எந்த விஷயத்துலையும் வசப்படுத்தி நம்ம பண்ண முடியாது, அவளுடைய கருணையினால் நம் வசம் அவள் படுவாள். அதெல்லாம் துராதர்ஷா, அதெல்லாம் சரிதான். இந்த நாமாவளியை சொல்கிறதுனால என்ன பலன், துராதர்ஷா அப்படிங்கிற நாமாவளியை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, தீய பழக்க வழக்கங்கள் உடைய சில சில பேர்கிட்ட கோவப்படுவோம், நம்மளே நினச்சிக்குவோம் இனிமேல் கோவப்படக்கூடாது, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோம். சில பேர்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கும், சின்ன சின்ன பழக்கமாக இருக்கும், அந்த பழக்கம் அவளுக்கே தெரியும் அது கெட்டதுன்னு. அதை விடுறதுக்கு அவள் முயற்சி பண்ணி முடியாதவளாக இருப்பாள், தன்னை தான் வெல்ல முடியாதவளாக இருப்பாள். அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் இந்த நாமாவளியை சொன்னால், துராதர்ஷா அப்படிங்கிற இந்த நாமாவளியை சொன்னால் கண்டிப்பாக அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து முழுமையுமாய் விடுபட்டு விடுவார்கள். சில குடும்பங்களில் பார்த்தோன்னா மது அருந்தக்கூடிய பழக்கமோ, மற்ற விஷயங்களோ, கடன் வாங்குகிற பழக்கமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் எதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தீய பழக்கங்களில் மாட்டின்னு ஒரு குடும்பமே கஷ்டப்படும். அந்த மாதிரி இருக்கிறவா, அந்த மாதிரி சூழலில் உள்ளவா யாருக்கும் வரவே கூடாது, அம்பாள் அப்படி ஒரு சூழலை எப்போதும் வைக்கப்படாது நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்றாலும், லலிதா சஹஸ்ரநாமத்தில் எப்படியோ வந்துருத்து பூர்வஜன்ம பாவம் கர்மா நம்மளை தேடி வந்துருதுன்னா இந்த துராதர்ஷா அப்படிங்கிற நாமாவளி சொன்னால், அது கடனாக இருந்தாலும் சரி, தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்மளை விலக்கி ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மளை அழிச்சுன்னு போகும். தீயதை அழிக்கின்ற, கெட்டதை விளக்குகின்ற ஒரு நாமாவளி சொல்லி பயன்படுவோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.